மாமல்லபுரத்தில் உள்ள நிவாரண முகாமில் 40 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின் விவரங்களை சொல்லுங்க. சக்தி, மாட்டஸ் புயலானது கரையை கடக்க தொடங்கியுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது. காலை முதலே வந்துட்டு இந்த காற்றோடைய வேகம் வந்துட்டு இருந்தாலும் கூட தற்போது அதிகரித்து வருவது நம்மளால முழுமையா வந்து காண முடியுது. சுமார் 60-70 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு காற்றுடைய அந்த வேகம் என்பது அதிகரிப்பதை நம்மளால உணர முடிகிறது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நான் தற்போது வந்து ECR சாலையில தான் இருக்கேன். கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாகவே இந்த போக்குவரத்து தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா வந்து புதுச்சேரியிலிருந்து சென்னை வரும்போதே சென்னை வரும் வரை இந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. குறிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கான அறிவிப்பு வந்து சற்று நேரத்துக்கு முன்பாக தான் வெளியிட்டிருந்தாரு. காற்றோடைய வேகம் உங்களால் நேரடியாக காட்சிகளை பார்க்க முடியும். ஒளிப்பதிவு உள்ள மதன் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ள நிலையில இந்த வேகம் என்பது சுமார் 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசி வருகிறது. மிக முக்கியமாக இந்த புயல் பாதிப்பு என்பது நாளை காலை தான் முழுவதுமாக தெரிய வரும். அதாவது மற்ற புயல்களை, அதாவது சென்னை மற்றும் பிற மாவட்டங்களை தாக்கிய கஜா வர்தா போன்ற புயல்களை காட்டிலும் இதனுடைய தாக்கம் என்பது குறைவாக இருந்தாலும் கூட காற்றுடைய வேகத்தின் அடிப்படையில் பாதிப்பு என்பது எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாளை காலை தான் நம்மளால் முழுமையாக வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். பல்வேறு இடங்களில் வந்துட்டு மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரை குறிப்பாக வந்துட்டு மாமல்லபுரம் அருகே தான் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே பாதுகாப்பு கருதி முழுமையாக இந்த மின்சாரம் என்பது பல்வேறு பகுதிகளில் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்காங்க. அதே போல் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் பல்வேறு நிவாரண முகாம்கள் நம்ம நேரடியாக போய் பார்க்க முடிஞ்சது. மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவ குடும்பங்கள் வந்துட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தேவையான அடிப்படையை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியினுடைய பாதிப்புகள் என்பது எப்படி இருக்கப் போகிறது என்பதை நம்மளால் காலையில் வந்துட்டு முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டாலின், தற்போது மாமல்லபுரம் அருகே மாண்டஸ் புயலின் வெளிவட்ட பகுதி கரையை கடக்க தொடங்கியிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. கடலின் சீற்றம் எப்படி இருக்கிறது? கடலின் ஊருக்குள் புகும் அபாயம் இருக்கிறதா? மீனவ கிராமங்களை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கடலோர கிராமங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் மீனவ கிராமங்களுக்கு கடல் நீர் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காற்றுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து அவங்க கடல் நீர் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சென்னையில் கூட வந்துட்டு பட்டம்பாக்கத்தில் வந்து கடல் நீர் உள்ள போவதே சற்று நேரத்துக்கு முன்பாக தான் நம்மளுடைய செய்தியாளர்கள் வந்து பதிவு செஞ்சாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடற்கரையோர பகுதிகளில் ஏற்கனவே வந்துட்டு பல்வேறு பாதிப்புகள், குறிப்பாக அந்த கடல் நீர் வந்துட்டு மிக ஆக்ரோஷமாக இருந்த காரணத்தினால இந்த கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. பல்வேறு இடங்களில், குறிப்பாக இந்த தேவநேரி குப்பம் அதே போல் நெம்மேலி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே பல்வேறு இடங்களுக்கு போய் நம்மளால் நேரடியாக பார்க்கும்போது இந்த கடல் அரிப்பு காரணமாக வந்து பல்வேறு இந்த சாலைகள், அதாவது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகள் வந்து முழுமையாக சேதமடைஞ்சிருந்தது. கடலுடைய சீற்றம் என்பது இந்த காலை முதலே வந்துட்டு நம்மளால் நேரடியாக வந்து பார்க்கும்பொழுது சீற்றம் கொந்தளிப்பு என்பது மிக அதிகமாக இருந்தது. தற்போது புயல் வந்து அந்த வெளிவட்ட பகுதி வந்து கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நிச்சயமாக வந்துட்டு கடல் சீற்றம் என்பது அதிகமாக இருக்கும். நம்மளால் கடற்கரைக்கு அருகே வந்துட்டு போக முடியல. ஏன்னா பல்வேறு அந்த அனுமதியை வந்து இப்போ காவல்துறையினர் வந்து அனுமதி கொடுக்கல. பாதுகாப்பு கருதி யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அறிவுறுத்துனாங்க. நம்மளால் உள்ளே போக முடியல. அந்த அடிப்படையில் தான் தற்போது நான் கிழக்கு கடற்கரை சாலையில் நின்றுட்டு இருக்கேன். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ஸ்டாலின். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. மாண்டஸ் புயலின் தொடர் நேரலையை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.